இங்கே ஒருத்தன் ஷாப்பிங் பண்ணிட்டு பே பண்றதுக்காக பில்லிங் கவுண்டருக்கு வரான். ஆனா இவங்கிட்ட காசு இல்லாதனால அங்க இருக்கிற டேபிள் மேல இருக்கிற காசை ஸ்கேன் பண்றான். அதை ஸ்கேன் பண்ணதும் பக்கத்துல இருக்கிற ட்ரையல் ரூம்குள்ள போறான். பார்த்தா ஆக்சுவலா இவன் ஸ்பேஸ்ல இருந்து வந்த ஒரு ரோபோ. அதனால இவனுக்கு நம்ம ஊரோட டிராபிக் ரூல்ஸ் தெரியாம அங்க நடந்து வரான். பார்த்தா அங்க வந்த கார் இவனை இடிச்சு இவன் பறந்து போய் விழுந்துடுறான். இவனை இடிச்சதுக்கு அப்புறம் வந்து சாரி சொல்லிட்டு இவனை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இவனோட காலை ஒரு பக்கமா திருப்பிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே ஓடி போய் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அவன் அங்கிருந்து எங்கேயோ போயிடுறான். இந்த ஏலியன் ரோபோ எதுக்காக இங்க வந்திருக்கும்னா, அதோட ஸ்டோன் ஒண்ணு இந்த இடத்துல வந்து விழுந்திருக்கும். அதை தேடிதான் அந்த ஏலியனும் இங்க வந்திருக்கும். அந்த ஸ்டோன் இந்த பையனோட வீட்டுக்குள்ளதான் விழுந்திருக்கும். சோ அந்த பையனை தேடி அவனோட ஸ்கூலுக்கே போயிடுது. இதை பார்த்ததும் புதுசா ஏதோ டீச்சர் வந்திருக்காங்கன்னு நினைச்சு பசங்கள்லாம் சேர்ந்து இதை கிண்டல் பண்றாங்க. உடனே அங்க இருக்கிற போர்டுல ஒரு தியரியை ஒரு செகண்ட்ல எழுதி முடிச்சுட்டு இந்த தியரி மட்டும் நீ படிச்சினா யூனிவர்சல் லெவல்ல நீ எஜுகேட் ஆயிடலாம்னு சொல்லுது. கிளைமேக்ஸ்ல அந்த ஸ்டோன் கிடைச்சதும் இந்த இடத்தை விட்டு வெளியில போயிடுவாங்க.